Eureka.com viewers க்கு உங்களுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் எபினேசர் பேசுகிறேன். யாயா படம் என்னுடைய மூணாவது படம். கண்டேன் கலகலப்புக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிற அடுத்த படம். இது ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். அண்ட் சிவா அண்ட் சந்தானம் அலாங் வித் பவர் ஸ்டார் சேர்ந்து ஒரு செம காமெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அவுட் அண்ட் யூல் ரியலி என்ஜாய் த ஃபன் இந்த மூவி. நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் சிரிச்சுட்டு இருந்தேன். ஐ ரியலி என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். என்னென்னா தெர் இஸ் நோ வல்கேரிட்டி. ஈவன் காமெடின்ற பேரில் நிறைய வல்கராக இருக்கும் நிறைய காரியங்கள். அந்த மாதிரி கிடையாது இந்த படத்தில். ஒரு பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஃபேமிலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பாடல்கள் நல்லா வந்திருக்கு. 6 பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். இது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் படமாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சிவா சந்தானம் சேரும்போது அவங்க பேர் தோனி ஷேவாக். தோனி ஷேவாக் சேரும்போது ஒரு பாடல், தோனி ஷேவாக்குள்ளே போட்டி வரும்போது ஒரு பாடல், அது இல்லாமல் லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் சாங்கு அண்ட் லவ்லி டியூட்ஸ் வித் தன்சிகா அண்ட் சிவா. ஆல் தட் இஸ் தேர் இன் திஸ் மூவி. அண்ட் நல்ல வெரைட்டி கிடச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ராஜசேகர் டேரக்டர் பிகாஸ் ரொம்ப கிளியராக சொன்னார் இதுதான் ஸ்டோரி இதுதான் பண்ணணும்னு. ஸோ வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் போய் பாருங்கள். டோன்ட் வாட்ச் பைரட்டட் காப்பீஸ் அண்ட் வாட்ச் ஒரிஜினல் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஐம் ஷுர் யூல் என்ஜாய் இட். எனக்கு இந்த படத்தில் எல்லா பாடலும் பிடிக்கும் என்னென்னா என்னுடைய பிள்ளைகள் மாதிரி. பட் இருந்தாலும் அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சொன்னால் என்னை பாட வச்சிருவாருன்ற பயத்தில் நான் சொல்ல மாட்டேன். வெறும் சொல்லிடுறேன் பேர். ஒரு கண்ணாடியாக என்னுடைய காதலை போட்டு உடைச்சாலே என் கண்ணு முன்னாடின்னு சொல்லி சிவாவை வந்து தன்சிகாவை விட்டுட்டு போயிடுறாங்க. லவரு சந்தானம் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ரெண்டும் இவன் ரொம்ப சேடாக இருந்து ஒரு சேட் லவ் ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் சாங் பாடியிருக்காரு. கார்த்திக் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு இந்த பாடல். ஸோ இந்த பாடல் ஆல்ரெடி ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லேயும் சார்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ கோ அண்ட் ஹியர் திஸ் சாங். இட்ஸ் ரியலி nice, it's my favorite. So வேற என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? நான் இப்போ வந்து யாயாக்கு அப்புறம் ஓம் சாந்தி ஓம்னு ஸ்ரீகாந்தோட பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் டைரக்ட் பிரபாகரன் அசோசியேட் ஆஃப் ராஜேஷ் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்தது பப்பாளின்ற படம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கோவிந்த் மூர்த்தின்ற டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து சபாஷ் மாப்பிளன்ற படம். அது வந்து விஷ்ணுவோட படம். அது பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் தெலுங்கில் வந்து கலகலப்பு வந்து அல்லரி நரேஷ் திரும்பி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது ரீமேக்கு. ஸோ அந்த படம் வந்து நான் தெலுங்கில் பண்ணிட்டு இருக்கேன்.